ஷார்ட் ஆஃப் அவர்ஸ். ஸோ அத்தியாயம் நாலு. அத்தியாயம் நாளை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, அதாவது நீங்கள் நம்ம மெய்யெழுத்துக்கள் படிக்கும்போது ரா ரா அப்படிங்கிறத மேல் நோக்கி ரா கீழ் நோக்கி ரா ரெண்டு படிச்சிருப்போம். அதே மாதிரி ஹா மேல் நோக்கி ஹா கீழ் நோக்கி ஹான்னு ரெண்டு படிச்சிருப்போம். இக்ஷா இக்ஷாவையும் பொறுத்த வரைக்கும் மேல் நோக்கி இக்ஷா கீழ் நோக்கி இக்ஷான்னு ரெண்டு படிச்சிருப்போம் சரிங்களா. ஸோ இப்போ நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன், எதுக்கு சார் ஒரு ஸ்ட்ரோக்கில் எதுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஆர் இடது வாட்டம் வலது வாட்டம் அப்படின்னா எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா வாட்டமாக இருக்கிறதுக்காக தான். அது என்ன சார் வாட்டம் அப்படின்னா, இப்போ ரா வந்து பிற மெய்யெழுத்துக்களோட சேரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கீழ் நோக்கி ரா யூஸ் பண்ணினா தான் சரிங்களா அங்கே வந்து வாட்டமாக இருக்கும். வாட்டமானால் கரெக்டாக எழுத வரும் சரிங்களா, வேகமாக எழுத வரும். மேல் நோக்கி ரா யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தெளிவாக தெரியாது சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாக்கு முன்னாடி ரா வந்தால் கீழ் நோக்கி ரா வரும், அதாவது மார்க் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி ரா வந்தால் கீழ் நோக்கி ரா வரும்னு ஒரு ஃபார்முலா இருக்குது படிப்பீங்க. இப்போ வந்து நான் என்ன போடுறேன், மேல் நோக்கி ரா போடுறேன், ரா மா இதுக்கும் ரா மா இதுக்கு வித்தியாசம் இருக்குங்களா. எது தெளிவாக தெரியுது, இது என்னன்னே தெரில, இது என்னன்னே தெரில, இது ஆனால் தெளிவாக தெரியுது. ஸோ இதுக்காகத்தான் இதுதான் அவன் எழுதி பார்த்து நமக்கு ஃபார்முலாவாக கொடுத்துருப்பான். இதுக்கு முன்னாடி வந்து அதை யூஸ் பண்ணுங்க, அதுதான் ஃபார்முலாஸ் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபார்முலா வந்து நம்ம ஒன்றும் படித்து மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது மாதிரி நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சிடலாம். ராவுக்கு முன்னாடி சார் மாவுக்கு முன்னாடி வர ரா கீழ் நோக்கி ராவாக இருக்கணும் சரி சார். அப்போ ஹா இக்ஷா அதெல்லாம் எப்படி சார் அப்படின்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம் சரிங்களா. கான்செப்ட் புரியுதுங்களா, இதைத்தான் நம்ம அதிக நாளில் படிக்க போகிறோம், மாற்று உருவங்கள் சரிங்களா. ஸோ பாருங்க மெய்யெழுத்து ராரா உயிரை முன்னதாக கொண்டு ஆரம்பத்தில் ராரா வந்தால் கீழ்கோடு எழுதப்படும், கீழ்கோடு எழுதப்படும் சரிங்களா. அதாவது ஃபஸ்ட் எடுத்துனே உயிர் எழுத்து வந்துருச்சுன்னா அடுத்து வர அதுக்கப்புறம் வந்து ரா வந்துச்சுன்னா கீழ் நோக்கி ரா, ஒன்றும் இல்லை ஊர் ஊங்கிறது என்னது உயிரெழுத்து. அதுக்கப்புறம் வந்து இரு வருது, ரா இரு ராரா ரீதி எது வந்தாலுமே புரியுதுங்களா. ஊர் கீழ் நோக்கி ராதெல்லாம் போட்டிருக்காங்க நல்லா பாருங்க. சில பேர் கீழ் நோக்கி ரானா இப்படி போடுவான் தப்பு சரிங்களா. இது லா சில பேர் ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணுறாங்க மிஸ்டேக்கு. இது லா இருனா அது அப்படியே மேலே இருந்து கீழே இறங்கணும் சரிங்களா, அதுதான் இரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உருமல் ஆற்காடு இதெல்லாம் ஏன் கீழ் நோக்கி ரா யூஸ் பண்ணிக்க, முன்னாடி என்ன வந்திருக்குங்க உயிரெழுத்து வந்திருக்குது சரிங்களா. இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ரெண்டாவது முடிவில் ராராவுக்கு பின், அதாவது இப்போ வார்த்தையோட முடிவில் சரிங்களா, இது வந்து உயிரெழுத்து வர்றது, இப்போ உயிரெழுத்து வரலை சரிங்களா, உயிரெழுத்து வரலை வேற எதாவது வருது ஆனால் வார்த்தையோட கடைசியில் கடைசியில் வந்து அந்த ஸ்டோக் ரா ஸ்டோக் வருது சரிங்களா. அது இருன்னு இருந்துச்சுன்னா கீழ் நோக்கிறா யூஸ் பண்ணணும், மற்றபடி அது கூட உயிரெழுத்து ஏதாவது சேர்ந்துச்சுன்னா மேல் நோக்கிறா சரிங்களா. அதாவது உயிர் இல்லைன்னா கீழே வருங்களா, அதாவது இருன்னு முடிஞ்சுனா அது மெய்யெழுத்தாயிருது, அது கூட உயிர் இல்லை போர் புரியுதுங்களா. ஸோ கான்செப்ட் புரியுதா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் உயிரெழுத்துலாம் எதுவாக கிடையாது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து தான், புரி போங்கிறது போ நே நே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து. அது ஃபார்முலா முடிஞ்சிருச்சு, இது வேறு ஃபார்முலா. ஸோ இப்படி வரும்போது கடைசியில் அந்த ராரா வந்துருச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இருன்னு முடிஞ்சுன்னா கீழ் நோக்கி ரா யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி ராரா ரீரி அதெல்லாம் வந்துச்சுன்னா மேல் நோக்கிறா, பொறி மேல் நோக்கிறா போட்டு புள்ளி வச்சிருக்கானா, நெறி மேல் நோக்கிறா போட்டு தெற்கு பிளேஸில் புள்ளி வச்சிருக்கானா சரிங்களா. ஸோ அதே மாதிரி போர் இருல முடிஞ்சிருச்சு, அதாவது உயிர் இல்லை, இரு குட்டல் ஈ தானே ரீ. இப்போ இந்த ரீ எப்படி பிடிக்கலாம், இரு குட்டல் ஈ மெய்யெழுத்து கூட உயிரெழுத்து சேர்ந்துருக்குது, மெய்யெழுத்து கூட உயிரெழுத்து சேர்ந்துருக்குது, அப்போ உயிர் இங்கே இருக்குது அதனால் மேலே போகும், உயிர் இல்லைன்னா கீழே விழுந்துரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கீழ் நோக்கிறா மேல் நோக்கிறா டக்குன்னு போட்டலாம் நேர் சரி. அது முடிஞ்சிருச்சு. ஆ வாகன சேர்க்கையை உத்தேசித்து மாவுக்கு முன் கீழ்கூடரா எப்பொழுதும் எழுதப்படும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா விட்டுருங்க, இந்த ரெண்டு ஃபார்முலா இல்லாமல் மாவுக்கு முன்னாடி அதை மா இதுக்கு முன்னாடி ரா வந்துட்டா எப்போவுமே கீழ் நோக்கி ராதான் யூஸ் பண்ணும் சரிங்களா. அரிமா உருமு ஒருமித்து ராமு சரிங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கிறா இதுக்கு முன்னாடி மாவுக்கு முன்னாடி. அதுவும் இல்லாமல் இன்னொன்று வச்சுக்கலாம், என்னன்னா உயிரெழுத்து ஃபஸ்ட்டு வந்திருக்குது அடுத்து ஒரு ரா வந்து கீழ் நோக்கிறா வரணும் சரிங்களா, அப்படியும் வச்சுக்கலாம். இது வந்து இல்லை அப்படி இல்லைனா மாவுக்கு முன்னாடி ரா வந்திருக்கு அதனால் எப்படி வேணால் வச்சுக்கலாம். சார் மாவுக்கு முன்னாடி ரா இருக்கு அதனால கீழ் நோக்கிறா போட்டிருக்கோம், சார் ரீ தானே சார் இருக்குது ராங் சார் இருக்குன்னா ரா ரா ரீதி எல்லாமே தான், எல்லாமே தான் ரானா ரா மட்டும் கிடையாது, ரா ரா ரீதி ரூ எல்லாமே சரிங்களா. அடுத்து நேர்கோட்டு மேற்கோடுகளுக்கு சாரி மேற்கோடுகளுக்கு பின் ராரா வந்தால் வாகன சேர்க்கையை உத்தேசித்து மேற்கோடு எழுதப்படும். ஒன்றுமே இல்லை, அதாவது ஒரே நேராக வர மாதிரி இருந்துச்சுன்னா பிறர் பிறர் ஸ்ட்ரோக் எப்படி போடுவீங்க, பி ஸ்ட்ரோக்கு ரா ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் இரு வருதா, இரு வருதா. நான் சொன்னேன் இங்கே ஒரு ஃபார்முலா படிச்சிங்க ஞாபகம் இருக்கா, அதாவது கடைசியில் இங்கே வார்த்தையோட கடைசியில் இரு வந்துன்னா கீழ் நோக்கிறா வரும் புரியுதுங்களா. இரு வந்துச்சுன்னா கீழ் நோக்கிறா, ராரா ரீடெயில் வந்துச்சு மேல் நோக்கிறா வரும்னு பார்த்தீங்களா. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ண மாட்டோம், இரு வந்துச்சு அதனால் கீழ் நோக்கி ரா போடலாம்னு யூஸ் பண்ணி, ஆனால் அது போடக்கூடாது. ஏன் சார் அப்படின்னா இது வந்து ஒரே நேராக இழுத்து விட்டுலாம் அந்த சான்ஸ் இங்கே இருக்குங்க பாருங்க, பிறர் பி ரா இர் இதுதான் நமக்கு ஈஸி. இப்படி வளைச்சு போடுறதோ இந்த மாதிரி வந்துட்டால் மட்டும் இந்த மாதிரி ஒரே நேராக இழுத்து விடுற மாதிரி வந்துச்சுன்னா அதாவது ராக்கப்புறம் மேல் நோக்கி நேர்கோடு நேர்கோட்டு மேற்கோடுனா
மேல் நோக்கிய நேர்கோடு எது இருக்கு, கீழே இருந்து மேலே போகணும், ஆனால் நேர்கோடாக இருக்கணும். ரா இருக்கு, ஹா இருக்கு, யா இருக்கு, அதே மாதிரி லா இருக்கு, இக்ஷா இருக்கு, புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மேல் நோக்கியது, அதுவும் இல்லாமல் நேர்கோடு. அதுக்கப்புறம் ரா வந்துருச்சுன்னா அது இர்ரா இருந்தாலும் சரி, ராரா ரீதி எதுவாக இருந்தாலும் சரி மேல் நோக்கி தான் யூஸ் பண்ணணும், புரியுதுங்களா? ஹரி ஹாவுதல் தான் இருக்கு, ரீயும் இதில் தான் இருக்கு. அடுத்து உயிர், ஊர் ஊக்கொக்கி யாவுதல் தான் இருக்கு, இர்ரு இதில் தான் இருக்கு. சார் இரு வந்திருக்கு கீழ் நோக்கி ராதான் சார் போடணும், நான் இப்போ தான் சொன்னேன் சரிங்களா? அதாவது யா யாங்கிறது மேல் நோக்கி கூட, அதுக்கப்புறம் இரு வந்திருக்கு, அதனால அப்படியே ஒரே தலை தொட்டுறோம் சரிங்களா? உளறி, புரிஞ்சுதுங்களா? ஸோ இதெல்லாம் இந்த கான்செப்ட் சரிங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்தது உயிரெழுத்துக்கு அப்புறம் ரா வந்தால் கீழ் நோக்கி, கடைசி வார்த்தையோட கடைசியில் வரது வந்து இரு இருந்துச்சுன்னா கீழ் நோக்கி, மற்ற ராரா இன்னும் மேல் நோக்கி, மாவுக்கு முன்னாடி வரா எப்போதும் கீழ் நோக்கிறான், ஒரே நேர்கோடாக இருந்துச்சுன்னா வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே மேல் நோக்கிறா எழுத்து விட்டுறான், அங்கே வந்து இரு அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. அடுத்து வந்து வாகாக எழுதுவதே முக்கியமாகியால் ஆரம்ப உயிரொலியை கூட கவனிக்காமல் இச்சா சா சா ஜா டா இதெல்லாம் மெமரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, உட்காந்துட்டு படித்து மெமரி பண்ணிட்டு இருக்காதிங்க. ஜஸ்ட் இந்த வார்த்தைக்கு முன்னாடி தான் ரா வந்தால் மேற்கோடு எழுதப்படும் சரிங்களா? இப்போ இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆரம்ப உயிரொலியை கூட கவனிக்காமல் சரிங்களா? ஸோ நல்லா பாருங்கள், எரிச்சல் ஆரம்பத்தில் உயிரெழுத்து வந்திருக்கா? ஆரம்பத்தில் என்ன வந்திருக்கு? உயிரெழுத்து வந்திருக்கு. இங்கே படித்தோம்ல உயிரெழுத்துக்கு அப்புறம் ரா வந்துட்டு என்ன பண்ணும்? உயிரெழுத்துக்கு அப்புறம் ரா வந்துட்டு கீழ் நோக்கிறான்னு படித்தோம் இல்லையா? ஆனால் இங்கே பாருங்கள் மேல் நோக்கிறா யூஸ் பண்ணுறான். ஏன் சார் அப்படின்னா இங்கே தான் கொடுத்துட்டான்ல, இச்சா சா சா ஜா டா தா லா யா லா, இதுக்கு முன்னாடிலாம் ரா வந்துட்டால் மேல் நோக்கிறா தான் யூஸ் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ரா வந்துட்டால் மேல் நோக்கிறா தான் யூஸ் பண்ணணும். அதேமாதிரி அரிசி, சாக்கு முன்னாடி சாக்கு சாங்கிறது சாசா சிசி எது வேணாம்தான், சாக்கு முன்னாடி ரா வந்திருக்கு மேல் நோக்கிறா யூஸ் பண்ணியிருக்கான். அராஜக ஜாக்கு முன்னாடி ரா வந்திருக்கு மேல் நோக்கி, ஆரம்பத்தில் உயிரெழுத்து தான் வந்திருக்கு, உயிரெழுத்து வந்துட்டு தான் அதுக்கப்புறம் ரா வருது, உயிரெழுத்துக்கு அப்புறம் ரா வந்துட்டா என்னதான் கீழ் நோக்கிறா தான் யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அது இந்த மாதிரி வார்த்தைக்கு மட்டும்தான், இந்த எழுத்துக்கு முன்னாடிலாம் ரா வந்துட்டா உயிரெழுத்து வந்தாலுமே இந்த எழுத்துக்கு முன்னாடிலாம் ரா வந்துட்டா மேல் நோக்கிறா தான் யூஸ் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். ஆரடி அரி அரிது அறிவு அரளி அரளி சாரி ஈரல் சரிங்களா? ஸோ இப்போ ஆஹா, ஸோ நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுறது வந்து இது எல்லாமே இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3-3 lines எழுதணும் சரிங்க? இந்த கான்செப்ட் புரியுற வரைக்கும் 3 lines எழுதணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா மையெழுத்து ஹா, மையெழுத்து ஹா இது எங்கே கீழே மேலே மேல் நோக்கி எங்கே எழுதணும்? கீழ் நோக்கி எங்கே எழுதணும்? உயிரொலியை முதலாக கொண்டு தனித்து நின்றால் கீழ்கூட எழுதப்படும், அதாவது ஆரம்பத்தில் உயிரெழுத்து வந்துச்சு அதுக்கப்புறம் ஹா மட்டும் வந்திருக்கு வேற எதுவும் வரலை, தனியாக ஹா மட்டும் வந்திருக்குன்னா கீழ் நோக்கியா. இது பார்த்தீங்கன்னா ஆஹா எப்படி யூஸ் பண்ணியிருக்கனா, ஆ அப்படி போட்டு இப்படி போட்டிருக்கேன், நல்லா பாருங்கள் போட்டு கட்டுறேன், ஆ இப்படி போட்டு ஹா இப்படியே போடணும். ஆ ஆ குக்கியோட ஆ குக்கி இருக்குல்லையே அதோட ஒரு பக்கம் தான் தெரியும் நமக்கு, நல்லா விஷுவலாக நல்லா தெரியும் சரிங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா ஓஹோ, ஓ ஓஹோ இப்படி தான், ஓ ஹோ ஓ ஹோ சரிங்களா? செகண்ட் பிளேஸ் போடணும், ஆகா ஃபஸ்ட் பிளேஸ், ஓஹோ செகண்ட் பிளேஸ் சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து ஆரம்பத்தில் உயிரெழுத்து வந்திருக்கு தனி தனி, அதுக்கப்புறம் தனியாக ஹா மட்டும் வந்துருக்கு கீழ் நோக்கி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாவுக்கு பிறகு காமாலா இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறது, ஹாவுக்கு அப்புறம் காமாலா வந்தால் வாகுக்கிறது கீழ்கூடு எழுதப்படும் சரிங்களா? காமாலா இதுக்கு முன்னாடிலாம் ஹா வந்துட்டா கீழ் நோக்கி. இப்போ எக்ஸாம்பிள் ஹாக்கி, இக்காவுக்கு பின்னாடி அது ஹாக்கி சார் ஹா போட்டிருக்காங்க, கா மட்டும் போட்டு புள்ளி வச்சுருக்காங்க சார், ஹாக்கி தானே வரணும், இக்கானா பெருசாக தானே வரணும். ஆக்சுவலாக இது பெருசாக போட்டிருக்கானான்னு தெரில, பெருசாக போடலினாலும் நமக்கு இக்க வந்து நம்மளாம் சேர்த்துக்கணும் மையெழுத்தை சரிங்களா? ஹாக்கி இப்போ வந்து காக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, ஹா வந்திருக்கு சார், காக்கு முன்னாடி எங்கே சார் வந்திருக்கு, இக்கு இக்கி தானே, ஒன்று புரிஞ்சுக்கங்க, கானா இக்கா இக்கு கா காக்கி எல்லாம் தான் சரிங்களா? காக்கு முன்னாடி ஹா வந்திருக்கா ஹாக்கி சரிங்களா? ஹா கி கீழ் நோக்கி ஹா. அடுத்து மாக்கு முன்னாடி ஹா வந்திருக்கு ஹேமில் தான் ஹா கீழ் நோக்கியது. அடுத்து இல்லுக்கு லாக்கு முன்னாடி ஹா வந்திருக்கு கீழ் நோக்கி ஹா சரிங்களா? படுக்கை கொடுக்கலுக்கு பிறகு ஹா வந்தால் கீழ்கூடு எழுதப்படும். ஸோ அதுக்கப்புறம் கீழ் நோக்கி கூட வேற எங்கேயாமா, படுக்கை கோட்டுக்கு அப்புறம் ஹா வந்துச்சுன்னா மாஹி சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து ஹால ஆரம்பிக்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப ரேர் தான் தமிழை பொறுத்த வரைக்கும். இங்கே கான்செப்ட் படிச்சுப்பீங்க, ஸ்பீடில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? வாகுடன் எழுதுவதே முக்கியமாகியால் பெரும்பாலும் மேற்கூட, அதை இதை தவிர மற்ற இடத்துல எல்லாமே நீங்கள் என்ன தான் பண்ணணும், மேல் நோக்கி ஹா தான் யூஸ் பண்ணணும், மேல் நோக்கியே ஹா யூஸ் பண்ணணும் சரிங்களா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கு சார், இது வரைக்கும் நீங்கள் அக்கு சொல்லித்தரவே இல்லை சார், அதுக்கு ஸ்ட்ரோக் எப்படின்னே தெரியாது சார் அப்படின்னா இங்கே சொல்கிறான் பாருங்கள். அதாவது இந்த ஹாவைத்தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுமா, அக்குக்கு யூஸ் பண்ணுமா, புரியுதுங்களா? இந்த ஹாவைத்தான் அக்குக்கு யூஸ் பண்ணுமா, அக்குக்கிற சவுண்டுக்கு ஹாவை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு அக்து அக்து. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மேல் நோக்கி ஆ ஆ விட்டுருங்க, அது வவல் சைனில் வந்துடும்
சரி அப்போ வந்து ஆக்து ஸோ ஆக்து அப்து ஆக்துங்கிற போது பார்த்தீங்கன்னா மேல்நோக்கி ஹா யூஸ் பண்ணிட்டு தூ போட்டோம். ஏன் சார் ஆக்குக்கு சேர்த்தலை அப்படின்னா ஆக்குக்கு மேல்நோக்கி ஹாக்கு சேர்த்த முடியாது, அதனால் என்ன பண்ணுவோம் அந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. அதனால் முன்பக்கம் உயிர்குறி வச்சுக்கோம். ஆ இது வந்து என்ன படிக்கணும், ஹான் படிக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துக்கு நம்ம இக்கு அக்குக்கு தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஆ இக்து அக்கு அடுத்து எக்கு ஏ இக்கு சார் கூ போடல சார் தேவையே இல்லை. எக்குங்கிற சவுண்டர் மட்டும் நம்ம கொண்டு வரணும், மற்றபடி அதில் இருக்க எல்லா ஸ்ட்ரோக்கும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஏ ப்ளஸ் இக்கு ப்ளஸ் உ எக்கு சவுண்ட் இதிலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு கூ கா ஸ்ட்ரோக் போடுறீங்க, தேவையே இல்லை. கா ஸ்ட்ரோக் போட்டு இது கூவாக மாற்றுறீங்க அதை. சரி புரியுதுங்களா? இந்த இடத்துல நிறைய பேர் குழம்பிக்குவாங்க சார் என்ன சார் ஏ இருக்குது இக்கு இருக்குது கூ போடவே இல்லை நீங்கள் சார். நமக்கு வந்து ப்ரொனவுன்ஸ் சவுண்டை கொண்டு வந்தோம்னா போதும், அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் எல்லா ஸ்ட்ரோக்கையும் அதில் இருக்கிற வேண்டிய ஸ்ட்ரோக்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வடமொழி எழுத்தாக்கி ஹா தமிழில் கா என்றும் உயிரெழுத்துக்களாகவும் மாறும். வடமொழி எழுத்து ஹா தமிழில் எப்படி மாறி வருகிறதோ அந்த ஒலிக்கு ஏற்ற குறியே போடப்படும். ஒன்றுமே இல்லைங்க, அவங்க மோகின்னு சொல்கிறான் மோகி மோகி சரிங்களா. மோகின்னு எழுதும்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண தேவையில்லன்னு சொல்கிறான் அந்த ஹீ இந்த ஹீ போட தேவையில்லை சரிங்களா. மோகி இந்த ஹீ போட தேவையில்லை, நம்ம தமிழ் இந்த இதுக்கே எழுதிக்கலாம் ஏன்னா இது வடமொழி எழுத்து அதனால் நம்ம தமிழில் எழுதிக்கலாம். ஸோ மோகி அவங்க சொல்லும்போது மா போட்டு அதுக்கப்புறம் மாகி கொடுத்துருக்காங்க இல்லையா, மோகினா சாண்ட் பேஸ் வருமா. ஸோ இதை போட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை, இதுவே நீங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோகி இந்த கீயை யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறான். அடுத்து ஹரி ஹரி அப்படின்னு இங்கே வந்து ஹரின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம ஹரினா என்ன இப்போ புரியலையே அப்படின்னு யோசிக்கக்கூடாது, அந்த ஹாவை தான் ஆவாக மாறி வந்திருக்கு. ஸோ இது இது மாதிரி எப்படி வேணால் மாறி வரலாம், நீங்கள் கரெக்டாக எழுதிங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா. மோஸ்ட்லி நீங்கள் வடமொழி எழுத்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரிலாம் மோகின்னு சொன்னாங்கன்னா மோக்கி இந்த கீயை போடுங்க சரிங்களா. அடுத்து மெய்யெழுத்திக்ஷா. ஸோ இதுவும் என்ன மேல் நோக்கி எங்கெங்கே மேல் நோக்கிது எங்கே கீழ் நோக்கிது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த ஹாவை அக்குக்கு பதிலாக யூஸ் பண்ணிங்களா, இந்த இக்ஷாவை எங்கே யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸா, அதாவது ரெண்டு சவுண்டு ஒன்று தான், இது இக்ஷான்னு சொல்லணும் இது வந்து இட்ஸா, சவுண்டு ரெண்டுமே ஒன்றா. அதனால் இந்த இடத்துலையும் நம்ம இது இதை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இக்ஷாவோட ஸ்ட்ரோக்கு தான் இட்ஸா இப்படி வந்தாலும் இது இந்த இடத்துக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இச்சா இருக்குது பார்த்தீங்கன்னா இச்சா இந்த ஸ்டோக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அது மாதிரி இட்டுசா ஒன்று வந்தாலும் நம்ம இந்த இக்ஷா ஸ்டோக்கு தான், அதாவது கீழ் நோக்கி இக்ஷா மேல் நோக்கி இக்ஷா இதை தான் யூஸ் பண்ணிப்போம். இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது படிச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த இக்ஷா வராது, இந்த இது இச்சா தான் வரும், இந்த இச்சா தான் அடிக்கடி வரும் சரிங்களா. இது வந்து 1% தான் வரும், இது பேலன்ஸ் 99% இந்த இச்சா தான் வரும். ஸோ அது இந்த ஸ்டோக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இச்சா தான் வரும் புரியுங்களா. வடமொழி எழுத்தாகிய இக்ஷா தமிழில் இச்சா என்று மாறும் சரிங்களா. தமிழில் வந்து இச்சா மாறுமா, இக்ஷாவும் இச்சாவும் பெரும்பாலும் ஒளியில் ஒத்திருப்பதாக அதாவது சவுண்டு ரெண்டுமே ஒரே ஒன்றா இருக்கனால ரெண்டுக்குமே இந்த குறி தான் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டான் சரிங்களா. ஏன் சார் இதெல்லாம் மெய்யெழுத்துக்கள் படிக்கும்போது அங்கேயே சொல்லியிருக்கனால அங்கே சொல்லியிருந்தால் நீங்கள் குழம்பிருப்பீங்க, அதனால தான் இங்கே உள்ள லெசன் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறான் சரிங்களா. அதுக்கப்புறம் சரி மேல் நோக்கி எது இங்கே கீழ் நோக்கி எது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாவை போலவே உயிரொலியை முதலாக கொண்டு தனித்து நின்றாலும் காமாலாவுக்கு முன் வந்தாலும் கீழ்கோடு இக்ஷா எழுதப்படும். அதாவது ஹாவெல்லாம் எங்கெங்கே பார்த்தோம், உயிரெழுத்து வந்து அதுக்கப்புறம் ஹா மட்டும் வந்துச்சுன்னா கீழ் நோக்கியது, காமாலாவுக்கு முன்னாடி ஹா வந்துச்சுன்னா கீழ் நோக்கியது, அதே மாதிரி தான் உயிரெழுத்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் ஹா மட்டும் தனியாக சாரி இச்சா மட்டும் தனியாக வந்தாலும் கீழ் நோக்கி எழுதணும். ஆச்சு சார் அங்கே இச்சா தானே சார் வந்திருக்கு, இக்ஷாவை காணோம் அப்படின்னா நான் இப்போ தான் சொன்னேன். இச்சாவுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இந்த இக்ஷாவை இன்னையிலிருந்து இந்த சாப்டர் அத்தியாயத்திலிருந்து படிக்கிறீங்க, இனிமேல் எங்கே இச்சா வந்தாலும் இந்த இது இந்த இக்ஷா தான் யூஸ் பண்ணுறீங்க சரிங்களா. ஆச்சு அடுத்து ஷமி ஷா இக்ஷமி ஷமின்னு சொல்லணும், இக்ஷா ஸ்ட்ரோக்கு மீ ஸ்ட்ரோக்கு. அடுத்து லக்ஷ்மி லா இக்ஷ்மி லக்ஷ்மி சரிங்களா. சார் டவுட் இருக்கா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாகுடன் எழுதுவதே முக்கியமாகியால் பெரும்பாலும் மேற்கூடு இக்ஷா தான் எழுதப்படும், மற்ற இடத்துலனா மேல் நோக்கி இக்ஷா தான் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. காட்சி காட்சி கா வந்திருக்கு இச்சா வந்திருக்கு, ஸோ இந்த இடத்துல காட்சி. ஏன் சார் இப்படி போடக்கூடாதுன்னா இது வாட்டல், இதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது நல்லா பாருங்க, இதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது, இது ஈஸியாக போட்டு போயிடலாம் அதனால தான் மேல் நோக்கி யூஸ் பண்ணிக்கலாம். காட்சி பச்சி மீனாச்சி நல்லா பாருங்க. வாகுடன் எழுதுவது வாகுடன்னா நம்ம ஸ்பீடாக எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கணும், எந்த பகுதி யூஸ் பண்ணால் வாட்டமாக இருக்கோ அதை தான் வாகுன்னு சொல்லுவான் சரிங்களா. அந்த கரெக்டாக இந்த இதில் இந்த வேர்டு புரிஞ்சுக்கங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க சரிங்களா. ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பயிற்சி பதினொன்று நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தென் கரெக்ஷன் பண்ணிட்டு 3 lines எழுதணும் சரிங்களா. அதே மாதிரி இங்கே பயிற்சி பண்ணிட்டு 1 time எழுதி கரெக்ஷன் பண்ணிவிட்டு 3 lines எழுதணும் ஒவ்வொன்றையும். தனிக்குறிச்சொல் தனிக்குறிச்சொல் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கிரா சாண்ட் பேஸ் போட்டிங்கன்னா ஓர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கிரா போட்டிங்கன்னா ஒரு, மேல் நோக்கிராவே பெருசாக போட்டிங்கன்னா ஒவ்வொரு அப்படின்னா ஒவ்வொரு சரிங்களா. அடுத்து இந்த ஒரு இருக்கு இல்லையா அது தேர்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா இரு அப்படின்னா இருக்க. அடுத்து லா ஃபர்ஸ்ட் பிளேஸ் அல்ல, அதே செகண்ட் பிளேஸ் எல்லா, தேர்ட் பிளேஸ் இல்லை புரியுதுங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெல்லியது, இது எல்லாமே மெல்லியது. அடுத்து தா ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா தனி தனியாய், தனி அப்படின்னா தனியாய்
ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மெல்லியது. ஓர் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு இருக்க அல்ல எல்லாம் இல்லை சரிங்களா, அல்ல எல்லாம் இல்லை இப்படி படிச்சுங்க நீட்டாக இருக்கும் சரிங்களா. ஒவ்வொன்றையும் நீ ஆஃப் பேஜ் எழுதி அவனுங்க. தனி குறிச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அடுத்து தேதி தா செகண்ட் பேஸ், தேதி. அடுத்து தீவிரமாய், தீவிரமாய் வந்து தா வந்து தேர் பேசல, மெல்லியது தான். இதுவும் மெல்லியது, இதுவும் மெல்லியது. எந்த தா இடது வட்டத்தா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வலது வட்டத்தா போட்டக்கூடாது. மெல்லியது ஃபஸ்ட்டு, தனியாய், தேதி, தீவிரமாய். அடுத்து பார்த்தீங்கன்னா அழுந்திப்பட்ட, அதை அழுந்திப்பட்ட, அது எது இது என்னது, அது எது இது எப்படி போட்டால் அழுந்தி போட்டால், இப்போ மெல்லிதா போட்டால் தனியாய், தேதி, தீவிரமாய் சரிங்களா. ஸோ இப்போ வலது வட்டத்தா யூஸ் பண்ணுறீங்க, அதை எதை இதை. இப்போ தை தைன்னா வர்றது வலது வட்டத்தா தான் வரும் புரியுங்களா. அது எது எதுனா அழுந்தி, இடது வட்டத்தில் அழுந்தி வரும். இடது வட்டத்தில் மெல்லிதா யூஸ் பண்ணிங்கன்னா தனி, தேதி, தீவிரமாய். அது பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போட்டுக்கும் சரிங்களா. ஸோ பார்த்துங்க. அதே மாதிரி இந்த பேராகிராஃப் ஒன்ஸ் எழுதி கரெக்ஷன் பண்ணிவிட்டு திரு த்ரீ லைன்ஸ் எழுதணும் சரிங்களா. சரி, கரெக்ஷன் பண்ணிட்டு ஒரு ஃபோர் டைம்ஸ் எழுதுங்க பேராகிராஃப். ஓகேவா, பாடச்சுருக்கம். இதோட நமக்கு சாப்டர் அத்தியாயம் நாலு ஓவர். அடுத்து பார்க்கக்கூடியது அத்தியாயம் அஞ்சு. அங்கே ஐ அவ்வளோ அங்கே சொல்லலை இல்லையா, அங்கே உயிரெழுத்து பார்க்கும்போது ஐ அவ மட்டும் பார்த்துருக்க மாட்டீங்க. அது வந்து இங்கே சொல்லுவான், இந்த அத்தியாயத்தில் சொல்லுவான் சரிங்களா. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அதே பேர் ஈர் உயிர்கள் சரிங்களா. ஸோ இந்த சாப்டர் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோம்ஒர்க் பண்ணிடுங்க, ஏதாவது டவுட்னா கேளுங்க ஷார்ட் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ். ஸோ ஒவ்வொன்றும் ஹோம்ஒர்க் எவ்வளோ எழுதணும்னு சொல்லியிருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் எழுதணும். அதுக்கு அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக எழுதிடாதீங்க சரிங்களா. தேங்க்யூ.